Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சோட செகண்ட் டைப் தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி டயக்ராம் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப்புக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சென்டரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து நார்மலாக சில்க் த்ரெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக வந்து எடுக்க போகிறேன். இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கு வந்து பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை சுற்றி இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பழகிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்காமலே நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த லீஃப் பார்டர் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி நார்மலான நம்ம செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சிங்காக கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு அந்த வளைவு எல்லாமே கரெக்டாக நமக்கு வரும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலையே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் த்ரெட்டாகவே கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வந்து சிங்கிள் த்ரெட்டாக கூட இந்த செயின் ஸ்டிச்சிங் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பார்டர் சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேல் பக்கத்துலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு பார்த்தீங்களா சென்டரில், அதில் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவு லென்த்துக்கு வந்து எடுத்திருக்கேன். இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு லென்த்தியாக த்ரெட்டை எடுத்துட்டு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டுட்டு அந்த த்ரெட்டோட உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து சென்டருக்கு வரும். சென்டரில் லென்த்தியாக எடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் ஒரு பக்கம். இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமுமே சேம் டைம்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டே வந்துடலாம். இதுதான் நம்மளோட செகண்ட் டைப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். ரொம்பவே ஈஸியாக நம்ம நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலான செயின் ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரொம்பவே அழகாக நம்ம வந்து நம்மளோட லீஃபை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங்கும் கூட. நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலே நம்ம வந்து த்ரெட் வச்சு இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங்கெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வீட்டில் பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த லீஃப் ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து த்ரெட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து பேசிக்லேருந்தே நீங்கள் வந்து வீட்டிலருந்தே ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலில் நான் வந்து ஆரி ஒர்க் பேசிக் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வீட்டிலருந்து ஆரி ஒர்க் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனல் லக்ஸ் டிசைனர் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ஃபார் டுட்டோரியல்ஸ், ஆரி ஒர்க் பிகினர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் வந்து நான் வந்து ஆரி ஒர்க் பேசிக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து வீட்டிலேருந்தே ஆரி ஒர்க் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். Thank you.
நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணும்போது பிகினர்ஸ் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கான டிப்ஸ் வீடியோலாம் நான் வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து எண்டு ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கேப் தான் இருக்குது. நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபில் வந்து ஃபுல்லாகவே வரும். அந்த ஃபில்லிங் வந்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் த்ரெட் வச்சு. அதுக்காக இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிக்க போகிறோம் பாருங்கள். அந்த கேப் ஃபுல்லாகவே நமக்கு ஃபில்லாக போகுது. ஃபில் ஆயாச்சு. இனி நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எண்டு நாட் போட்டு ஸ்டிச்சிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அந்த லீஃப் ஃபுல்லாகவே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃபோட ஓரத்தில் வந்து இனி நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆன்டிக் பீடில் சின்ன சைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பீடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லீஃபோட ஓரத்துலலாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு லீஃப் டிசைன் வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த லீஃபோட சென்டர்லேருந்து ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெண்டு ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து பெரிய சைஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் பீடாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் வந்து கலத்தும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச்சிங் கொடுத்து அந்த லீஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இதே மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். எண்டில் வந்து அந்த கேப் ஃபில் ஆகிற மாதிரி கரெக்டாக பீடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்டில் வந்து எண்டு நாட் கொடுத்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லீஃபை சுற்றியும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி லீஃபோட செகண்ட் டைப் வந்து பிகினர்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங் மெத்தட் இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.